தினம் ஒரு பரிகார ஸ்தலத்தில் நம்ம இப்போ பார்க்க போகிறது நவ திருப்பதி. இது வந்து ஒவ்வொரு கிரகத்துக்கும் பெருமாளுடைய ஸ்தலமாக விளங்குது. இது வந்து நவ திருப்பதின்னு சொல்கிறோம். இதுவும் வந்து திருநெல்வேலி மாவட்டத்தில் தான் இருக்குது. தாமிரபரணி வடகரை வடப்பக்கமும் தென்பக்கமும் இருக்கிற ஒவ்வொரு ஊர்லேயுமே வந்து நவகிரகங்கள் வந்து வழிபட்ட தலமாக சொல்கிறாங்க. முதல் முதல்ல சூரியனுக்கு வந்து ஸ்ரீவைகுண்டம் ஸ்தலபுராணமாக இருக்குது. சூரிய பகவான் வந்து அங்கே வழிபட்ட தலம்னு சொல்கிறாங்க. அடுத்தது திருவனகுண மங்கை, இது வந்து சந்திர பகவானுக்குரிய ஸ்தலமாக விளங்குது. மூணாவது பார்த்தீங்கன்னா திருப்புளியங்குடி, இது வந்து புதன் ஸ்தலமாக விளங்குது. அடுத்தது பெருங்குளம் வந்து சனி பகவானுக்குரிய தலமாக விளங்குது. அடுத்தது இதுக்கு பக்கத்தாலேயே ரெட்டை திருப்பதின்னு சொல்கிறாங்க. இது வந்து திருத்தொலைவி மங்கலம், தொலைவில் மங்கலம் அப்படிங்கிற இடத்துல ராகுகேதுக்கு உரிய ஸ்தலமாக விளங்குது. இது வந்து ரெட்டை திருப்பதின்னு அழைக்கப்படுறாங்க. அடுத்தது திருக்கோளூர் அப்படிங்கிற இடத்துல செவ்வாய் பகவானுக்குரிய ஸ்தலம் விளங்குது. அடுத்தது தென் திருப்பேரையில் வந்து சுக்கர பகவானுக்குரிய தலமாக விளங்குது. அடுத்தது ஆழ்வாள் திருநகரி அப்படிங்கிற இடத்துல குரு பகவானுக்குரிய தலமாக விளங்குது. இது ஒன்பதும் தான் நவ திருப்பதின்னு சொல்கிறாங்க. இது ஒரே நாள்லேயே ஒன்பது இதுவுமே ஏகாதசி தினத்தன்னைக்கு நம்ம தரிசித்தா மிக சிறந்த பலன் கொடுக்கும். இது வந்து 108 திவ்ய தேசங்கள்லையுமே இந்த திவ்ய தேசங்கள் எல்லாமே விளங்குது. மிக புனிதமானது நவ திருப்பதிகள் என்று அழைக்கப்படுகிறது.